விளையாட முடியல பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஜூரிஸ் வந்து ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. பட் ஆனா அந்த இன்ஜூரிஸ் இல்லாத டைம்ல அந்த நம்பர் 4ல இறங்கி இந்தியன் டீமுக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்போட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவர் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு இன்ஜூரி ஆனப்பையும் கூட அவர் கண்டிப்பா வேர்ல்டு கப்புக்கு வேணும், அவர் வந்து வேர்ல்டு கப்புக்குள்ள ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பயங்கரமா வந்து பிசிசிஐ மெடிக்கல் டீம் எல்லாருமே சேர்ந்து அவரை வந்து ரொம்ப கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்சிஎல தான் அவரோட பாதியில் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு கடந்த ஒரு 2-3 வருஷமா அப்படின்னு சொல்லலாம். சோ அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ரெக்கவர் ஆனாரு. பிகாஸ் ஒரு பேக் இன்ஜூரி வந்து ஒரு பிளேயர் ரெக்கவர் ஆகி வர்றதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பெரிய பெரிய ஜாம்பவான் சொல்லப்பட்ட நிறைய பிளேயர்ஸ் பேக் இன்ஜூரினால தான் அவங்களோட கெரியரையும் முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் அய்யர் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவருக்கு ஒரு பேக் ஸ்பாசம் ஏற்பட்டுச்சு, அதாவது முதுகில் ஒரு பிடிப்பு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வேற, ஏன் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கேஎல் ராகுலும் வந்து பர்ஃபெக்டாக விளையாண்டதுனால ஸ்ரேயஸ் அய்யரை பற்றி பெருசாக யோசிக்கல. அவர் இருப்பாரா மாட்டாரா, அவர் வேணுமா வேண்டாமாங்கிற அந்த ஒரு பேச்சுக்குள்ளேயே நம்ம எல்லாருமே போயிட்டோம். நிறைய பேர் வந்து ஸ்ரேயஸ் அய்யரை பற்றி பெருசாக இது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னோட ஒரு ஒப்பீனியன் எப்பவுமே என்ன இருந்துச்சுன்னா ஸ்ரேயஸ் அய்யர் கண்டிப்பாக டீமில் இருக்கணும். அவர் 11ல் ஆடுறாரு ஆடலைங்கிறதுலாம் காம்பினேஷனை பொறுத்து, பட் இந்தியன் டீமோட மெயின் ஸ்குவாட்ல அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நம்பர் 4ல் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட ரன் அடிச்சிருக்காரு. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கேம்ஸ்லாம் அவர் விளையாண்டுருக்காரு. அண்ட் பெரிய பெரிய கண்ட்ரிஸ் லைக் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா, நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாலாம் செஞ்சுரி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் அவர். ஸோ ஆப்வியஸ்லி அவரை ஒதுக்க முடியாது இல்லையா. ஸோ ஆனால் அவரோட அந்த கம்பேக் எப்படி இருக்கும் எப்போ இருக்கும்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன மேட்ச் ரன் அவுட் ஆனப்போ நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன், அண்டு எப்பயும் போல அவுட் ஆகிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் அவர் நம்பர் 3 வந்தப்போ அவரோட மைண்ட் செட் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நான் இந்த கேம் விளையாண்டே ஆகணும், இந்த கேம் விளையாண்டாதான் எனக்கு லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் யாருங்கிறத காட்டியே ஆகணும்ன்ட்டு விளையாட ஆரம்பித்தார். பிரிச்சு மேஞ்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம், சூப்பராக ஆடிட்டார் அந்த கேமையே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செஞ்சுரியை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் பேசணும்னா அவரோட அந்த நிதானமான விளையாட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்போஸ்டாக ஆடினார். எஸ் ரொம்ப பயந்தோ அப்படிலாம் ஆடலை, எனக்கான கேம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆப்வியஸ்லி நான் ரொம்ப நாள் விளையாடலை தான், பட் ஆனால் எனக்கு வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெளிவாக உணர்ந்து விளையாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. டெஃபினெட்லி அவரோட கேம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா என்சிஎல்ல நிறைய பிராக்டிஸ் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தார்ல. அண்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபிட்டு அவர் உள்ள அப்படின்னு சொன்னப்போ நான் எதுவுமே சொல்லலை. ஐ மீன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் மறுபடியும் பேக் ஸ்பேசமான டீமில் இருக்காருங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எதுக்கு ஸ்ரேயஸ் அய்யர் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா அவரை பேக் பண்ணாங்க அப்படிங்கிறதுல இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அகைன் நான் சொல்கிறேன் மக்களே, இன்றைக்கி ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்லலை. அண்ட் நான் எப்பயும் சொல்லிட்டு இருக்கேன், நம்பர் 4ல் சூப்பராகவே அவர் ரன் அடிச்சிருக்காரு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஆனால் அவரோட கேம் பிளே இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நோ இஷான் கிஷன் மிடில் ஆர்டரில் வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்ரேயஸ் அய்யரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட கேம் வந்து கண்டிப்பாக அந்த கேமை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகும். ஸோ வேர்ல்டு கப் அப்படின்னு வரப்போ மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவாங்க இஷான் கிஷன் அண்டு ஸ்ரேயஸ் அய்யரை. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. பட் ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. எல்லாருமே பேக்குங்க, எல்லாருமே கம்பேக் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் ஃபார்மில் இருக்காங்க, ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை பற்றி நான் ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று வச்சுருக்கேன், போடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவர் ஸ்ரேயஸ் அய்யர் இஸ் பேக் அண்டு நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வெல் அண்ட் ட்ரூலி ஹீ இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். பாபம் கண்டினியூ எப்படி பண்ணுறாரு, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அது இந்தியா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவோட வேர்ல்டு கப்புக்குள்ளே இறங்குறாங்க. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.